ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோ மஹி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே புது பைக் எடுக்கும்போது இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடுவோம். சில பேர் அதை ஞாபகார்த்தமாக அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சுக்குவாங்க, ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கிக்கல இல்லை 6 மாதம் கழிச்சு வாங்கிக்கல, ஏன் நிறைய பேர் வாங்காமையே விட்டுருவாங்க லைஃப் லாங்கில். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்றோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம புது பைக் டெலிவரி எடுக்கும் போது தான் இந்த சாரி கேடு அதுக்கப்புறம் கிராபரில் இந்த ரெண்டு விஷயத்த நிறைய பேர் மறந்துடுவாங்க. அம்மா வீட்டில் அக்கவே யாராச்சும் கடவுச்சு கூப்பிட்டு போகும்போது இந்த கிராபரில் அண்ட் சாரி கேடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உட்கார லேடிஸ் யாராச்சும் அவங்க பின்னாடி பிள்ளைனா உட்காருங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கையில் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புது பைக் எடுக்கும் போதே நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. இதனால ஓரளவு நம்மளால ஆக்சிடென்ட்ஸ் நம்ம தடுக்க முடியும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஒரு சடன் பிரேக் போறீங்க அப்படின்னா கூட இந்த கிராப் ரைஸ் பிடிச்சிட்டு ஓரளவு நம்ம சேஃபா உட்காந்துக்கலாம். அதனால தான் சொல்றேன், ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி, அதனால புது பைக் எடுக்கும் போது இந்த கிராப் ரைஸ் அந்த சாரி கேட் அப்படின்றது ஒரு ரொம்பமா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அல்லது ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.